இயக்குனர் சங்கர் ராம்சரணை வைத்து தெலுங்கு மற்றும் தமிழ் என இரண்டு மொழிகளிலும் ஒரு படத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த படத்தை தில்ராஜ் தயாரிக்கிறார். பொதுவாக சங்கர் படம் என்றால் பிரம்மாண்டத்திற்கு பஞ்சம் இருக்காது. இந்நிலையில் புனேவில் எடுக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சிக்காக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாயை செலவு செய்திருக்கிறாராம் சங்கர். அது மட்டுமின்றி இதற்கு முன்னர் எடுத்த ஒரு பாடல் காட்சிக்கு 25 கோடிகள் என மொத்தம் 35 கோடிகளை இதற்காகவே செலவழித்து விட்டாராம் சங்கர். இதனை பார்த்து மிரண்டு போன தில்ராஜ் இப்படியே சென்றால் மொத்த பட்ஜெட்டும் எங்கேயோ போய்விடும் என்று சில முட்டுக்கட்டைகளை போட்டிருக்கிறாராம். அதாவது இந்த படத்தில் சங்கருக்கு 50 கோடிகள் சம்பளமாக நிர்ணயிக்கப்பட்டது. இந்த செலவுகளை பார்த்த தில்ராஜ் அதில் 20 கோடிகளை குறைத்து விட்டாராம். இந்த படத்தை முழுவதுமாக வியாபாரம் செய்துவிட்டால் சங்கருக்கு முழு சம்பளம் கொடுப்பதாகவும், அதாவது பேசப்பட்ட 50 கோடியையும் கொடுப்பதாகவும், இல்லை என்றால் 20 கோடிகள் குறைத்து தான் தருவேன் என்று கராராக கூறிவிட்டாராம் அவர். இதனால் வேறு வழியின்றி படத்தை சிக்கனத்தில் முடிக்க முடிவெடுத்திருக்கிறாராம் சங்கர்.